ஸோ நம்ம திருச்செங்கோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்துட்டு விவசாய கண்காட்சி வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் கோயம்புத்தூர் கொடிஷியா தலைவாசல் இந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன். ஸோ திருச்செங்கோட்டிலே வந்து முதல் முறையாக விவசாய கண்காட்சி வந்து கொங்கு வேளாளர் திருமண மண்டபத்தில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா செடி வகைகள் வந்து வச்சுருக்காங்க. என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு போவோம். இது என்ன பழம் மனோஜ்? தைவான் பழம். சரி, அது என்னது? தைவான் பழமா மனோஜ்? உன்ன என்னமோ பழச்செடி கேட்டுகிட்டே இருப்பியே, இது என்ன செடி? ஏ, இது நோன் இல்லை, இதெல்லாம் வந்து ஷோகேஸ் தான் விற்கிறது இல்லை. இது என்ன பழம்? ஐனியா? ஐனிக்காய். அண்ணா இது ஐனி பழங்களாங்கண்ணா? ஐனி. ஏ, ரேட் என்னங்கண்ணா? இதுங்கண்ணா இந்த பழம் இல்லை, என்ன பழங்கண்ணா? ஆ, இதை வெயிட் நான் நீ தான் கேட்டே இருப்பில. ரம்பூட்டான் மிளகு அது சந்தனங்களா? முன்னாடி இருக்குறது என்ன? அங்க இருக்கு பாருங்க, சொல்லு. அவர் கால் பண்ணியிருந்தாரு. ஸ்டார் பழம் வாங்கிட்டு போலாமா? ஆனால் ரேட்டு அதிகம் சொல்லுவாங்க, நம்ம வேற நர்சரியில் வாங்கிக்கலாம். இது என்ன செடி கேசவது? படி இதெல்லாம் இது நினைக்கிறேன் ஆரஞ்சா. போர்டு வச்சுருக்கலாம்ல, மல்லிகா மேங்கோ. மேங்கோலே நிறைய வெரைட்டி இருக்கு. அல்போன்சா. சரி வாங்க, அடுத்த செக்ஷன் போமா. நிறைய பேர் செடி வாங்கிட்டு வராங்க, நம்மளும் வாங்கிட்டு வருவோம். ஸோ இதெல்லாம் பால், அதாவது பால் மிஷினரி சார், அதாவது பால் கறக்குறீங்கன்னா பண்ண வச்சுருக்கீங்கன்னா கையில் கறக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இது மாதிரி மிஷினரிஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஐட்டம்ஸ்லாம் இங்கே ஷோ பண்ணியிருக்காங்க. ஃபென்சிங் ஏரியா இது வந்துட்டு, இது ஒரு கம்பெனி. ஓ, டாடா ஸ்டீல். ஆஹா, ஏசி போட்டிருக்காங்க. ஒரு வாழைப்பழம் வாங்க முடிஞ்சு என்ட்ரன்ஸில் அந்த காட்டா. இது என்ன முடிஞ்சு? லெமன் கிராஸா? பொன்னி சுபாஷ். இன்னும் கேட்டு வரும் மஞ்சளா? ஓ, சுகர் கேன் வெரைட்டிஸ் நமக்கு தேவையில்லை, ஏன்னா நம்ம ஏரியா ரொம்ப ட்ரோட்டைட் ஏரியா. யாருக்காவது எலி மருந்து வேணும்டா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு தேவையான அந்த ஃபெர்டிலைசர் பெஸ்டிசைட்ஸ்லாம் தான் இங்கே கொடுக்குற கம்பெனி. ஸ்பைசஸ் அண்ட் க்ரீன் ஸ்டார் ஃபெர்டிலைசர் லிமிடெட் எக்ஸிபியூஷன். மனோஜ், உனக்கு ஏதாவது இந்த மாதிரி கத்திரிக்கை தெரியாத தேவையா? நோ. ஆ, ஏதாவது டூல்ஸ் நம்ம ஃபார்ம்லேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கு? என்ன வந்து இங்கே ஃபார்ம்லேண்டு தேவையான டூல்ஸ்லாம் வாங்க சொல்கிறேன். சரிப்பா, வரம்பு பேசிக்கலாம். எனக்கு வேணும், ஒரு இது வேணும் அந்த அனுபவம் இது. ஆ, அது வரம்பு வாங்கிக்கலாம். கோத்தாரி நீர் பாசனம், ட்ரிப் இரிகேஷன். இங்கே இங்கே நீங்கள் வந்து இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், வந்து அமைச்சு கொடுத்துருவாங்க. ஸோ எல்லாமே திருச்செங்கோடு. ஓ, இங்கே இருக்க லோக்கல் பிராண்ட்ஸ் வந்து இவங்க ஆக்சுவலாக வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்காங்கட்டுருக்கு. இங்கே ஒரு டூல்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது, ஸ்ரீ பாலாஜி ஏஜென்சிஸ். ஐயா, அப்போ திருச்செங்கோட்டில் இருக்க கம்பெனிஸ் தான் இங்கே வந்து இது பண்ணியிருக்காங்களா? எல்லாமே திருச்செங்கோடு போட்டிருக்காங்க. ஆ, பரவாயில்லைங்க. எங்கள் ஊரில் ஒரு வந்து ஒரு நல்ல காரியம் இது வந்து, இந்த மாதிரி அமைச்சா என்னென்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக கேஎல் என்டர்பிரைசஸ் இவங்க நாமக்கல் இவங்களும் ஏதோ என்ன டிஃப்ரென்ஸாக இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன இது? ஓ, ஸ்ப்ரேயர், நம்ம மருந்தடிக்கிறது மயிலாடத்துக்கு. கோகுல் சென்டால் இந்த ஒரு
ஸோ பரவாயில்ல, சோலார் ட்ரையர் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. இங்கே என்ன? ஓ, நாட்டு விதைகள். நாட்டு விதைகள் இங்கே, விதைகள் வந்து இங்கே கிடைக்கும். ஸோ யாருக்காவது வேணும்னா கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போதைக்கு எங்களுக்கு தேவையில்லை, அதனால் நம்ம போகலாம். ஓகே, மூவான். சொட்டு நீர் பாசனம் பரவாயில்லைங்க. இந்த மாதிரி ஊருக்கு ஊருக்கு எல்லா தாலுக்காலும் இந்த மாதிரி நடத்தினா நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாலுக்கா, திருச்செங்கோடுலேருந்து ஒரு தாலுக்கா. ஸோ பரவாயில்ல, நல்லா ஓ இவ்வளோதானே முடிஞ்சா? இப்படி போனால் முடிஞ்சு. நாங்கள் இங்கே என்னமோ எதிர்பார்த்தோம். நாங்கள் இங்கே வந்து ப்ரேயர் மாதிரி ஏதோ போட்டிருக்காங்க. சரி போ, வந்தாச்சு. ஐஸ்கிரீம்னாச்சும் வாங்கி சாப்பிட்டுக்கோ. ஆனால் இது ஒரே ஹால் தாங்களா? ஓகே ஓகே, நீங்கள் அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சுங்க. நான் ஏதோ கொடிஷா மாதிரி ஏதோ ஒரு ஹால்லாம் வச்சுருக்கணும்னு சொன்னேன், எதுவும் இல்லை. என்னென்னா மெயினாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என்ன கொஞ்சம் வழி விடுங்க. இந்த சொட்டு நீர் பாசனம் இந்த மாதிரி தான் வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. மற்றபடிக்கெலாம் எதுவுமே இல்லைங்க. இது வந்து காய்கறி செடிகள் இருக்குது, காய்கறி செடி சாரி பழங்கள், ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸ். இங்கே வந்து இந்த ப்ரெஷ் ஃபீடர் சார், ப்ரெஷ் கட்டர், பவர் வீடர், இந்த மாதிரியான ஐட்டம்ஸ். பைக்கு ஷோ பண்ணியிருக்காங்க. விவசாய கண்காட்சி இல்லையா இது? பைக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இது சொட்டு நீர் பாசனம். இங்கே டூல்ஸ் அண்ட் ஐட்டம்ஸ், இபைக். ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இங்கே இருக்குது. இங்கே பார்ப்போம் அடுத்தது. பெருசாக இல்லைங்க, எதிர்பார்த்த மாதிரி பெருசாக வெறும் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் ஓகே, பரவாயில்ல தான். இங்கெல்லாம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸும் 90s சாக்லேட்ஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாமே 90s முட்டாயின்னு நினைக்கிறேன். ஆமாங்க, 90s முட்டாய். எப்படி வாங்க போகிறது இல்லை, வாங்க போகலாம். அங்கே நமக்கு தேவையான செடிகள் இருக்காங்க, போய் பார்த்துட்டு வருவோம். இங்கே வந்து இது என்ன விவசாய கண்காட்சி, இது என்னது? ராயல் ஆன்டிக் ஃபர்னிச்சர்ஸ். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ராயலாக இருக்கிற மாதிரி ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இது. பரவாயில்ல, ஊஞ்சல். ஓகே சார், இந்த ஊஞ்சல் வாங்கிடுவோமா நம்ம? ரெண்டு ஊஞ்சல் வாங்கிடுவோமா? டிஸ்கவுண்ட்டில் தான் தருவாங்க, வாங்கிடுவோம். இங்கே செடிகள் வச்சுருக்காங்க. நமக்கு தேவையான எப்பயுமே செடி தான் நான் வந்து எப்பயுமே அதிகமாக நடணும்னு விரும்புவேன். ஸோ அதை தான் நான் பெருசாக எதிர்பார்த்தவன் தான் இருக்குது. ஆனால் பட் ரேட் இன்றைக்கி வந்து அதிகமாக சொல்லுவாங்க. இன்றைக்கி இவங்ககிட்ட கான்டாக்ட் வாங்கிட்டு ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் நம்ம வந்து கான்டாக்ட் பண்ண அப்புறம் நம்ம வாங்கிக்கலாம் ஈஸியாக. ஏன்னா இன்றைக்கி வந்து ஹை ரேட்டில் தான் வைப்பாங்க. ட்ரேட் ஃபேர் நடக்கிறனால வந்து அதிகமாக ரேட்டு தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வாங்க வேண்டாம், இவங்களோட அட்ரஸ்லாம் வாங்கிக்குவோம். ஓ, இந்தாண்டி இருக்குங்க. ஏய், மை ஃபுட்ஸ் போடுறா. மில்லட் பனானா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மை ஃபுட்ஸ் பெக்ஸ்ன்னு சொல்லிட்டு தோசை சொல்ற மிஷினுங்க, சப்பாத்தி தோசை இந்த மாதிரி சொல்ற மிஷின்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இந்த என்ன வந்து பாத்தீங்கன்னா உணவு மருந்து, மருந்தும் விருந்தும் வாழை, வாழைப்பூ அப்படி. ஸோ வாழைப்பூவில் பண்ணுற ஐட்டம்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பனானா, வாழைப்பூ வடகம் கேள்விப்பட்டிருக்கேன். பனானா ஃப்ளவர் மாலி, பனானா ஃப்ளவர்லேயும் மால்ட்டு பண்ணுறாங்க பாருங்க. ஸோ யாராவது டீக்கு வந்து அடிக்ட் ஆகிருக்கீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவாக பனானா ஃப்ளவர் மால்ட்டில் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ பனானா ஃப்ளவர் வந்து மால்ட் ரெடி பண்ணுறாங்க. இது குட்னஸ் ஆஃப் 100%. நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். இது வந்து ஆக்சுவலாக டீ கிடையாது. நல்லாயிருக்கு, ரியலாகவே டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கு.
யாரும் டீ கடிக்கிட்டா இருந்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவா நீங்க ஏதாவது வாங்கணும்னு நினைச்சா ஸோ இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ இந்த டீ மாதிரி கொடுத்தீங்க இதில் என்னென்ன ஆக்சுவலாக போட்டிருக்கீங்க? இதுதான் இந்த மால்ட்டை போடுற வாழைப்பூ. ஓகே ஓகேங்க்கா. பாதாம். ஓகே 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 ஓகே. நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ். கம்பெனி நம்மளது எங்கேயும் ஹோம்மேடுங்களா இல்லை? ஓகே, ஹோம்மேடாக நீங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. சொந்த ஊருங்கக்கா? கொடுமுடி. ஓகே ஓகே, சூப்பருங்கக்கா, நல்லா இருக்கு. தேவைன்னா கண்டிப்பாக கான்டாக்ட் கொரியர்லாம் பண்ணுவீங்களே? எனர்ஜி கிடைக்கிற மாதிரி இருக்கு, கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சோ கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்கு, விசிட்டிங் கார்ட்ஸ் எல்லாமே இருக்கு, நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இந்த ப்ராடக்ட்ட. ஸோ என் மாப் ஐட்டம்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. என்னது விநாயகம் இயற்கை உரம்? ஓ, இது வந்து பார்த்திங்கன்னா உரக்கடை. இயற்கையான உரம் வந்து எப்படி வந்து பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து மிக்சி ஜார்ஸா, பெப்பரா, மேங்கோ பிக்கல், ஹெர்பல்ஸ் இருக்கு, முருங்கைக்கீரை, அது இருந்து நிறைய சூப்ஸ் ஐட்டம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய ஐட்டம்ஸ் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, நான் வந்து அந்த ஹால் தான் நினச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரவுட்டட் ஹெல்த் மிக்ஸ் இருக்கு. வீட்டில் வந்து பள்ளி தொல்லை, கரப்பாம்பூச்சி, கொசு தொல்லைலாம் இருக்குன்னா ஸோ அதுக்கு ஸ்ப்ரேஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ என்னென்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வாசனையே நமக்கு பிடிக்காத ஓடிடலாம். இங்கே பாருங்க, அழகாக முறுக்கு போடுறாங்க. ஏங்க இவர் வந்து ஹிந்திக்காரருங்க, நம்ம நாட்டில் நம்ம ஊரில் வந்து ஸ்டால் போட்டு இவர் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக இவங்க என்ன சொந்த ஊருங்கண்ணா? சொந்த ஊர், சொந்த ஊர் பெங்கால், பெங்களூர். பெங்களூர் பாருங்க, பெங்களூர்லேருந்து வந்து தமிழ்நாட்டில் இங்கே வியாபாரம் பண்ணி சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. நம்ம தாங்க அங்கேயே இருக்கோம். மிஷினு இங்கே வந்து ஆயுர்வேதிக். ஓஹோ, இங்கே தான் நமக்கு இயற்கையான வல்லாரைக்கீரை சூப்பு பொடி. அதான் சூப்புங்களா? ஓகே ஓகே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ்ங்க. யாருக்காவது வந்து இந்த ரெடிமிக்ஸாக சூப் ஐட்டம்ஸ், அதாவது வாழைத்தண்டு சூப்பு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ் கிரேம் கொள்ளு சூப்பு, வாங்கி குடிச்சாவா, தூதுவளை சூப்பு, இந்த மாதிரி நாவல் விதையிலேருந்து எடுக்கிற சூப்பு, இந்த மாதிரிலாம் வேணும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ எல்லாமே நேச்சுரல் ஹோம்மேடாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. முருங்கை சூப்புங்களா? இது சாம்பிள் இல்லைங்களாங்கண்ணா? நாவல் சூப், அண்ணா நாவல் சூப்பில் இல்லைங்களா? நாவல் சூப் கொடுங்க. கேஸை வந்து டேஸ்ட் பார்த்து, நாங்கள் வந்ததுக்கு முடிச்சு விட்டீங்க, ஒரே பில்லை போட்டு தீட்டி விட்டீங்க. போங்க, வெயிட்னா பழம், அப்புறம் ஐனி பழம், அப்புறம் என்னென்ன ஆனால் இவங்களே தெரியாதுல்ல. வியூவர்ஸ்க்கு நம்ம சொல்லி மேக்கப் பண்ணணும்.